பிரபல இஸ்லாமிய பாடகர் நாகூர் அனிஃபா உடல்நலக் குறைவால் நேற்றிரவு சென்னையில் காலமானார். இசை முரசு என்ற அடைமொழியுடன் தமிழகத்தில் பட்டிதொட்டி எங்கும் தனது இசை நிகழ்ச்சியில் நடத்தியவர் அனிஃபா. இஸ்லாமிய பாடல்கள் மட்டுமல்லாத திராவிட கொள்கைகளையும் தமது பாடல்கள் வாயிலாக உலகறிய செய்த பெருமைக்குரியவர் இவர். சமீப காலமாக அனிஃபாவிற்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவை அடுத்து இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை அவர் தவிர்த்து வந்தார். உடல்நலக் குறைவால் சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். நேற்றிரவு அவர் இறந்ததை அடுத்து அவரின் உடலுக்கு திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், திராவிட இயக்க தலைவர் கி வீரமணி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து இறுதிச் சடங்குக்காக அவரது உடல் அவரின் சொந்த ஊரான நாகூர் கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடல் இன்று மாலை அடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் நேற்றிரவு உயிரிழந்தார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் 1933 பிறந்த ஜெயகாந்தன் நூற்றுக்கணக்கான சிறுகதைகள், 40 மேற்பட்ட நாவல்கள் மற்றும் கட்டுரைகளை எழுதி தமிழ் இலக்கிய வரலாற்றில் தனக்கென தனியிடம் பிடித்தவர். சில நேரங்களில் சில மனிதர்கள் போன்ற அவரின் நூல்கள் மூலம் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் மனங்களில் நீங்க இடம் பிடித்தவர். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை எழுத்துக்கள் மூலம் உலகிற்கு எடுத்துரைத்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் இலக்கியத்தின் உயரிய விருதான ஞானப்பீட விருது, சாகித்ய அகாதமி விருதுகளை பெற்றுள்ளார். தமிழில் சிறந்த படைப்புக்கான ஞானப்பீட விருதையும், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புகழ்பெற்ற நாவலுக்கு சாகித்ய அகாதமி விருதையும் பெற்ற பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இவருக்கு வயது 80 ஆகும். இவர் பல்வேறு சிறுகதை நாவல்களை கட்டுரைகளை எழுதியுள்ளார். ஆந்திர மாநிலத்தில் 100,000 கோடி செம்மரங்கள் வெட்டப்பட்டதாக முன்னாள் வனத்துறை அமைச்சர் கூறியது கண்டனத்துக்குரியது என தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். அரியலூர் அருகே அழகிய மணவாளன் கிராமத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்த தமாக தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழகத்திலிருந்து வெளிமாநிலங்களில் வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு உரிய பாதுகாப்பு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தெலுங்கு தேச கட்சியைச் சேர்ந்த முன்னாள் வனத்துறை அமைச்சர் ஆந்திர மாநிலத்திலிருந்து 100,000 கோடி செம்மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தார். மேலும் ஜெயகொண்டம் அனல்மின் திட்டம் அறிவிப்பாக மட்டும் உள்ளது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் தமாக தலைவர் ஜி கே வாசன் கேட்டுக்கொண்டார். செய்யூரில் மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளிக்காததால் பெண் ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வடக்கு காலனியைச் சேர்ந்தவர் பூமாதேவி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காய்ச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் இவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு டெங்கு காய்ச்சலின் பாதிப்பு உள்ளது என்று கூறி சிகிச்சை அளித்தனர். இந்நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பூமாதேவி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மருத்துவர்கள் சரியான சிகிச்சை அளிக்காததால் பெண் உயிரிழந்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்து நடவடிக்கைப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர்.